Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் எப்படி வச்சுக்கலாங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நான் என்னோடய வீட்டில் எப்படி பண்ணுறேங்க தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு கிராம்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 5 கிராம்பு. அதில் மேல் பகுதியை மட்டும் நான் இது மாதிரி ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 5 பேருக்குள்ள அளவு. இப்போது அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ளதையும் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் கிளாஸுக்கு 5 கிளாஸ் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் இந்த கிராம்பு பொடியை வந்து போட்டுட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். அது நல்லா சூடாக ஆக அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இப்போது இது வந்து இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துருக்குறேன். மஞ்சள் வந்து 1 ஸ்பூன் அளவு, அதாவது விரலி மஞ்சளை வந்து நல்லா காய வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சாதாரண மஞ்சள் பொடி இருந்தால் கூட போதும், 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா ஓரளவு சூடாயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இறக்கிறேன். இறக்கின பிறகு நம்ம வந்து கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் ஆறணும், நம்ம வாய்ப்பு இருக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம வீட்டில் உள்ளவங்க போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தண்ணியை வச்சு நம்ம வாய்க்கு புளிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இது வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி இலை. இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்னதாக இருக்காது, லைட்டாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேயே இந்த இலையை வந்து பறிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நரம்பு மாதிரி அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த இலை மட்டும் போதும். அந்த இலையை எடுத்துட்டு அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் பிச்சு போட்டுட்டு 1 கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இது வந்து நான் ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி நரம்பு மாதிரி இருக்கிறது வேண்டாம். இப்போ பெரிய கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு பாதி அளவு வரணும் தண்ணி, அந்தளவுக்கு கொதிக்க விட்டுறணும். இப்போது நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாதி அளவு வந்து வந்துருச்சு. இதையும் நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், காய்ச்சல் உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம். நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது ஓம வெள்ளி இலை, வெத்தலை, அதுக்கப்புறம் துளசி, என்னென்ன மூலிகை இலை இருக்கோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து கஷாயம் வச்சு குடிச்சிக்கலாம். அது வைக்கும்போது முதல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் அந்த இலைகள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுகிட்டு திரும்ப நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த கஷாயமும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். மஞ்சள் வந்து இது மாதிரி விரலி மஞ்சள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஜலதோஷம் இருக்கிறவங்க ரெகுலராக கஷாயம் எடுத்துக்கலாம். இப்போது ஜலதோஷம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த டைமில் நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதோட சேர்த்து மிளகு, சுக்கு, திப்பிலி, அதுக்கப்புறம் அதிமதுரம், சித்திரத்தை, இந்த பொடி தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா சூடாக்கிட்டு அது ஓரளவு சூடான பிறகு கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் நான் வந்து சின்னதாக எனக்கு வந்து தொண்டை வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த அளவு இஞ்சி துண்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா சவைச்சி சாப்பிடுவேன். அப்போ தொண்டை வலி மாறிடும். அதேமாதிரி இதுமாதிரி 2 மிளகு எடுத்து வாயில் போட்டுப்பேன். போட்டுட்டு நம்மளோட உமிழ் நீர் இருக்கு இல்லையா எச்சில், அதில் வந்து நல்லா அது ஊறிடும். அது வாயிலே நான் வச்சுருப்பேன். அது நல்லா ஊறின பிறகு அதை அப்படியே சவைச்சி நல்லா சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு. கிராம்பு என்ன பண்ணணும்னா, நம்ம இருமல் வராமல் இருக்கிறதுக்கு 1-2 கிராம்பு எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருமல் வந்து வராது. இப்போது கொரோனா டைமில் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா 1-2 கிராம்பு கூட நம்ம வாயில் போட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் தைரியமாக. நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. அதுமாரி ஆவி பிடிக்கணும். நல்லா ஆவி பிடிக்கும் போதும் உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆவி பிடிங்க. தொண்டையிலையும் மூக்குலையும் படுற மாதிரி பிடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் கஷாயத்தை. இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்படி தான் என்னோடய வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாய் மீனோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.